ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வந்து பந்தாடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பவுலிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு பவுலிங்கில் வந்து செம்ம மாஸ் வந்து காமிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ரொம்ப ரொம்ப முக்கியம், தீபக் சஹார் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெயின் விக்கெட் எல்லாமே வந்து தீபக் சஹார் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஆவரேஜான பவுலிங்கை வந்து நம்ம தீபக் சஹார் அவர்கள் வந்து போட்டார். 4 ஓவரில் வந்து 20 ரன் வந்து கொடுத்து 3 விக்கெட்டை வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் மற்றும் இம்ரான் தாஹிர் ரெண்டு பேருமே 2-2 விக்கெட்டை வந்து எடுத்தாங்க. ஸோ கேகேஆர் அணி தரப்புலேருந்து வந்து ஆண்ட்ரூ ரசல் மட்டும்தான் வந்து 50 ரன் வந்து அடித்தார். ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இன்னிங்ஸ் வந்து கேகேஆர் அணி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்புலேருந்து வந்து ஆரம்பமே வந்து நல்லா தான் வந்து ஆரம்பித்தாங்க. பட் ஷேன் வாட்ஸன் வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து டியூப்ளெஸி ராய்டு ரெண்டு பேர் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிக்க விட்டாங்க. ஸோ ஒரு நல்ல தரமான வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு. ஸோ இதன் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 1 இடத்த வந்து திரும்பியும் வந்து பிடிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நேற்று மேட்ச் நடந்து முடிஞ்ச உடனே வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாரு. பிரசன்டேஷன் செரிமோனியில் வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆரம்பமே வந்து எங்கள் டீமோட விக்கெட் எல்லாமே வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் வந்து எங்களுக்கு வந்து மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து புரியலை. ஸோ என்னாலையுமே வந்து ஒரு பெரிய அளவு வந்து இன்னிங்ஸ் வந்து ஆட முடியும். ஓரளவுக்கு வந்து ரசல் வந்து அவருடைய இன்னிங்ஸை வந்து நல்ல தரமாக வந்து செஞ்சார். பட் இருந்தாலும் வந்து எங்கள் பிளேயர் யாருமே வந்து சரியாக வந்து நிற்கலை. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் யாராலையுமே வந்து போட முடியல. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நாங்கள் ஜெயிக்கிறக்கான வாய்ப்பும் வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ உண்மையாகவே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இந்த மேட்ச் வந்து 17 ஓவர் வரைக்கும் வந்து இழுத்தது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக வந்து இருந்தது. ஸோ தினேஷ் கார்த்திக் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய்ஹிந்த்.